ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ஒரு ஸ்நாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ டோனட்ஸு. ஸோ இது வந்து காரம் தான், இனிப்பு கிடையாது. ஓகே, ஸோ கார டோனட் அது நல்லாயிருக்கும். குட்டி குட்டி ரிங்ஸ் மாதிரி இருக்கும், பொட்டேட்டோ டோனட்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா பொட்டேட்டோ ரிங்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு மசிச்ச உருளைக்கிழங்க, நல்ல வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம சீசனிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் எந்த ஃப்ளேவரில் வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ பண்ணுறது வந்து கொஞ்சம் அந்த கான்டினென்டல் ஃப்ளேவரில் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம இந்தியன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மாதிரி சில்லி பவுடர், ஜீரகப்பொடி அதெல்லாம் கூட போட்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐடியா மட்டும்தான் கொடுக்குறேன், ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும். பட் புதுசாக நீங்கள் கட் பண்ணி வேணாலும் கொஞ்சமாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் ரொம்ப ஃபைனாக கட் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோவில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன் ஸ்டார்ச்சு, அதுக்கப்புறம் 1-2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. உங்கள்கிட்ட வந்து மைதா மாவு அதெல்லாம் இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ, அதுக்கப்புறம் பார்ஸ்லே ஹர்ப் இருக்குல்ல அது கொஞ்சம், அதுக்கப்புறம் நான் வந்து காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம இப்போ பண்ணோம்ல அந்த சில்லி ஃப்ளேக்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்லிக்கு துருவி போடலாம், நான் வந்து என்கிட்ட பவுடர் இருக்குது அதனால் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கார்லிக் பவுடரு. அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன சால்ட். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள், உப்பு காரம் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். பட் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் குறவாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்க அதனால். ஓகே, ஸோ நம்ம வந்து மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம், அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன போர்ஷன் டோவை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு லாங் டியூப் மாதிரி ரோல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒட்டுது அப்படின்னா லைட்டாக நீங்கள் மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடப்போம். இந்த மாதிரி இதான் நம்மளோட பொட்டேட்டோ டோனட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே சேம் டோ தான் நிறைய பேர் வந்து பொட்டேட்டோ ஸ்மைலி செஞ்சுக்கானீங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இதே டோவில் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு போட்டு வெறிவிக்கோங்க. ஸோ இது நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கார்ன்ஃப்ளாரோ மைதாவோ போட்டுக்கோங்க. ஸோ அதுலேருந்து எப்படி பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணணும்னு காணிக்கிறேன். ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க, அதை லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. ஸோ ரவுண்டாக ஃப்ளாட்டன் பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து இதுக்கு ரெண்டு இது தேவை உங்களுக்கு, ஸ்ட்ரா ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனு. ஸோ இந்த ஸ்ட்ராவை வச்சு கண்ணு போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனை வச்சு ஸ்மைலி. ஸோ நல்லா தட்டிட்டு வேணும்னா மாவு போட்டுக்கோங்க, ஸ்ட்ரா வச்சு ரெண்டு கண்ணு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனை வச்சு ஒரு ஸ்மைலி. ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலி, இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலி. ஸோ இப்படி தான் இது பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் டோ தான். இப்போ ரெண்டுமே செஞ்சாச்சா, இதை ரெண்டுத்தையும் நான் கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நல்லா ஃபேர்ம் அப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ நம்மளோட அந்த பொட்டேட்டோ டோனட்ஸ் அண்ட் ஸ்மைலி வந்து
கிட்டத்தட்ட 1 hour ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. பட் நீங்கள் முந்தின நாள் கூட செஞ்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா செஞ்சுட்டு ஒரு கண்டெய்னரில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆயில் வச்சுருக்கேன், இதில் நம்ம அந்த பொட்டேட்டோ டோனட்ஸை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது ஆக்சுவலி எல்லாமே குக் ஆனது தான், அதனால் ஓரளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலிஸையும் ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ நம்மளோட டோனட்ஸ் ரிங்ஸ் பாருங்கள், நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட பொட்டேட்டோ ரிங்ஸு, இது டோனட் மாதிரி இல்லாட்டாலும் ரிங்ஸ் அண்ட் பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் மேயனீஸ் கூடயோ இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூடயோ சர்வ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு.